हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் என்னோட கிச்சன் டூர் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்றது அப்படினு டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் இந்த வீடியோல एक्सप्लेन பண்றேன் உங்களுக்கு டிஷ்வாஷர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ராக் இருக்கும் வெளியில இந்த மாதிரி புல் பண்ணிக்கலாம் யூஷுவலா நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் ட்ராஷ்ல போட்டுட்டு உடனே இந்த டிஷ்வாஷர்ல ஃபில் பண்ணி வச்சிருவோம் டிஷ்வாஷர் ஃபுல்லா ஃபில் ஆனதும் ஆன் பண்ணி விட்டு வாஷ் பண்ணிடுவோம் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் வெளியில வச்சிட்டு எப்படி டிஷ்வாஷர்ல பாத்திரம்லாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வெளியில வச்சிருக்கேன் பாத்திரம்லாம் எப்பயுமே பாத்திரம் வைக்கும்போது இந்த மாதிரி தலைகீழா தான் கவுத்து வைக்கணும் இந்தமாதிரி வேஸ்ட்லாம் எடுத்துட்டு அப்புறமா பாத்திரத்தை வைங்க இல்லனா சம்டைம்ஸ் பைப்ல அதெல்லாம் போயிட்டு அடைச்சிட்டு டிஷ்வாஷர் வர்க் ஆகாது ஸ்பூன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைடுல சின்ன சின்ன ராக் மாதிரி இருக்கு இல்லையா அதுல ஃபில் பண்ணிடணும் பிளேட்ஸ் எல்லாம் லைனா இந்த மாதிரி கீழ இருக்கிற ராக்ல ஃபில் பண்ணிடணும் சின்ன சின்ன கப் அப்புறம் டம்ளர் மக் இதெல்லாம் மேலே இருக்கிற ரேக்கில் ஃபில் பண்ணிடலாம் மேக்ஸிமம் நான் சில்வர் பாத்திரம்லாம் இதில் யூஸ் பண்ணுறது இல்லை பிளெயினாக இருக்கிற தட்டு அப்புறம் பிளெயினாக இருக்கிற டம்ளர் மட்டும்தான் டிஷ்வாஷரில் போட்டு யூஸ் பண்ணிவிடுவேன் மற்றதெல்லாம் கையிலே வாஷ் பண்ணிவிடுவேன் முக்கியமாக பிளாஸ்டிக்ஸ் வைக்கும்போது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு போட்டிருந்தா மட்டும் டிஷ்வாஷரில் போட்டு அதுவும் மேலே இருக்கிற ரேக்கில் வச்சு யூஸ் பண்ணுங்க கீழே இருக்கிற ரேக்ல வைக்க வேணாம் இப்ப பாத்திரம் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு இப்ப க்ளோஸ் பண்ணி உள்ள புஷ் பண்ணி விட்டுறலாம் டிஷ்வாஷர்ல இருக்கிற டோர் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க அதுலதான் நம்ம டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட் வச்சு ஃபில் பண்ணணும் இது பாத்தீங்கன்னா ஷாஷெட் மாதிரி கொடுத்துருக்காங்க லிக்விட் மாதிரியும் கிடைக்குது அப்புறம் டிஷ்வாஷர் பவுடர் மாதிரியும் கிடைக்குது நாங்கள் இந்த ஷாஷெட் மாதிரி இருக்கத்தான் யூஸ் பண்ணுறோம் இது நம்ம ஓப்பன்லாம் பண்ண வேணாம் அதை அந்த ஷாஷெட் அப்படியே வச்சுட்டு அது மேலே இருக்கிற கேப் வச்சு லாக் பண்ணிட வேண்டியது தான் லாக் பண்ணதுக்கப்புறமா டோரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம் அங்கே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வேணுன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிடணும் நான் வந்து 1 hour வாஷ் செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ 1 hour ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாத்தீங்களா பாத்திரம் இவ்வளவு க்ளீன் ஆயிடுச்சு இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வைக்கும்போது எவ்வளவு ஆயில் கிரீஸியா இருந்தது இப்போ க்ளீன் ஆயிடுச்சு யூஸ்வலாக டிஷ்வாஷர் 1 hour வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ண மாட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காக உடனே ஓப்பன் பண்ணேன் ஏன்னா வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டர் ஆன் ஆகிட்டு பாத்திரம்லாம் காஞ்சிரும் நான் இப்போ உடனே ஓப்பன் பண்ணவே ஒரு சில வாட்டர் ட்ராப்ஸ்லாம் தெரியுது நம்ம ஒரு 1/2 hour விட்டு ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஒரு சில ட்ராப்ஸ் கூட அதில் தெரியாது நல்லா க்ளீனாக ட்ரை ஆகிட்டு இருக்கும் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ நன்றி